மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல் நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலை. Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. நல்ல வாழ முடியல, அதனால இந்த மாதிரி நான் கோரமா என் வாழ்க்கையை முடிச்சுட்டு இந்த சாவுக்கு எங்க அக்காவோட சாவுக்கு எல்லாத்துக்கும் சீமான் தான் காரணம். அதனால திமுக எந்த காரணையும் காட்டாம தயவுசெய்து சீமான் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபினிஷ். அதோட வந்து சீமான் இதுக்கு சீமான் என்ன ஆட்டோ என்ன என்னைய ஏமாத்திட்டு இருந்தாரோ, மக்களை ஏமாத்திட்டு இருந்தாரோ, அது எல்லாத்துக்கும் முடிவு கட்டின மாதிரி ஆகிடும். ஸோ ஸோ ஊடகங்கள் இந்த வீடியோவை நல்லா டெலிகாஸ்ட் பண்ணி சீமான் கிட்ட சொல்லிடுங்க, ஓகேயா? 2 கோடி கொடுத்துன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேலே அவதூறு போட்டுக்கிட்டு அப்புறம் சென்னையில் தமிழ்நாட்டில் பாவம் நமக்கெல்லாம் வாழணும்னு கேட்குதா, அதையும் நீ பண்ண மாட்டேங்கிற, அந்த பிள்ளைய பிடிச்சி பெங்களூர் தள்ளி விட்டுடுற, அதை நீ நம்பி நம்பி போகுது. அப்புறம் அதை எதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துச்சுன்னா அதை நீ என்ன நீ வந்து அதை வந்து மிரட்டுறியோ, இல்லாட்டி நீ என்ன எமோஷனலாக அதில் ட்ராமா போடுறியோ தெரில, அதோ அந்த மாதிரி இப்போ ஏமாந்து போகுது. அது கடைசியில் என்ன சொல்லுது அப்படின்னா, பெஸ்ட்டு நான் உயிரோடு இருக்கிறனால தான் நீ என்னோடய உயிரோட என் உயிரோடு விளையாடிட்டே இருக்கிற, அதை நான் வந்து எடுத்துட்டு நீ தான் நீ உன்னால தான் நான் இந்த மாதிரி நான் சாவரது தெரியா அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா, மக்கள் திமுக ஊடகங்கள் ப்ரெஸ்ஸு யாரும் சீமானை வந்து ஃபர்தர் வாழ விட மாட்டாங்க, ஏமாற்ற விட மாட்டாங்க, ஓகே? ஏன்னா நான் ஆயிடுச்சு இல்லையா, என்னையும் எங்கள் அக்காவையும் சாவை பார்த்ததுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப சீரியஸ் ஆகிடுவாங்க. சீமானுக்குமே அதுதான் பெஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவர் என்ன ஏமாத்திட்டே இருக்கிறாரோ அதுக்கு கடவுள் அவருக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு லைஃப் லாங் போய் சீமான் கம்பி என்பார் பார்த்தீங்களா, அப்போ வந்து ஏமாந்து போகிறதுக்கு நானும் இருக்க மாட்டேன், என்கிட்ட காசு கொடுத்து தப்பிக்கிறதுக்கு நானும் இருக்க மாட்டேன். இந்த மாதிரி இதெல்லாம் நான் வந்து பர்மனெண்ட்டாக பண்ணுறதுக்கு இன்னொரு லைஃப் லைன் பாக்கி இருக்குது. ஸோ நான் ப்ரெஸ்காரங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த செட்டில்மெண்ட்டும் எனக்கு பண்ணுறது கிடையாது, ஒன்றும் பண்ணுறது கிடையாது. என்னை சென்னையில் வாழ விடாமல் பார்த்துக்கிறாரு, பெங்களூர் தள்ளி தள்ளி விட்டுறாரு. ஸோ நான் இன்னொரு ஃபியூ டேஸ் நான் இதை பார்த்துட்டு இதை பண்ணிட்டதுக்கப்புறம் முடிஞ்சு, ஓகேயா? என்னை ஏமாத்தினதுக்கு, மக்களை ஏமாத்தினதுக்கு நான் வந்து துடிச்சிக்கிட்டே இருக்கும் போது அதை செவடா கேட்டு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். மே 7 இந்த வீடியோவை தமிழ்நாட்டு ஊடகங்கள், யூடியூப் நண்பர்கள், அறக்கழகம் தவம், யூடியூப் ப்ரூட்டஸ் தம்பி, இந்த மாதிரி என்னோட எல்லா வெல்விஷர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஸ் நண்பர்களுக்கு நான் பேசிகிட்ருக்கிறேன். ஆக்சுவலாக ப்ரெஸ் மீட் வச்சு எங்கள் அக்காவோட உண்மையான நிலவரத்தை காட்டி நான் என்ன தவிச்சிட்ருக்கிறேன், நான் சென்னையில் வாழணும்னு நான் வந்து கேட்டுட்ருக்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ப்ரெஸ் கிட்ட பேசி நான் வந்து கொஞ்சம் விளக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் சீமான் அவர்களும் அவங்களோட கட்சியும் பெங்களூர் போக சொல்லி இதோட இனியோட 1 வாரம் ஆகுது நான் பெங்களூர் வந்துட்டேன். இந்த 2 கோடி செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கிறது எல்லா பக்கமும் பேச்சு ஆகிட்டுருக்கு. நேற்று கூட இந்த தமிழ் புலிகள் அமைப்புலேருந்து முத்துக்குமார் அண்ணன் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, விஜயலட்சுமிக்கு 2 கோடி கொடுக்கப்பட்டிருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் அந்த ஒரு அவதூறான ஒரு விஷயம் பரவிட்டு இருக்குது. இந்த பக்கம் நான் வந்து சீமானை நம்பி நம்பி இதோட 2வது வாட்டி 2011 வந்து என்னை கேஸ் வாபஸ் கொடுக்க சொன்ன போதும் இதே மாதிரி தான் சீமான் பண்ணார். நான் மாமா கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வாபஸ் எடுக்க வச்சுட்டு வாபஸ் எடுத்ததுக்கப்புறம் போய் கைல்வியிலே கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படியே போனார். அன்றைக்குமே வந்து நான் எதுவும் கைது ஆகாமல் சீமானை வந்து தப்பிக்க வச்சுட்டு நான் வந்து பெங்களூர் வந்தாச்சு. பெங்களூர் நான் வர வரைக்கும் தொடர்பில் இருந்துட்டு பெங்களூருக்கு வந்து இதோட 1 வாரம் ஆகுது, அக்கா எப்படி இருக்காங்க, அக்காவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு மனிதாபிமானமாக கூட சீமானுக்கு எந்த ஒரு எண்ணமும் வர மாட்டேங்குது. கேரளா ஸ்டோரிக்கு போராடுவேன், இன்னியாருக்கோ போராடுவேன், திமுகவை எடுத்து போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே தான் அவரோட ஒரு எண்ணமாக இருந்துகிட்ருக்குது. பா என்ன கேவலமான ஒரு மனிதர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஒரு உயிரை எவ்வளோ அந்த எங்கள் அக்காவோட ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஒரு உயிரை எவ்வளோ அந்த எங்கள் அக்காவோட ஹெல்த் கண்டிஷன் எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு பெரியார் கழகம்காரங்களே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. செல்வம் வீடியோ எடுத்து சீமானுக்கு காட்டி சீமானுக்கே காட்டினார் அவர் அம்மா அக்கா எவ்வளோ உடம்பு சிரமம் இருக்காங்கன்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில் நான் வந்து உங்கள் 2 கோடிங்க உங்கள் பணம் உதவிங்கெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, நான் சென்னையில் என்னோடய மக்கள் கூட வாழ்ந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் எங்கள் அக்காவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஷூட்டிங் போயிட்டு எங்கள் அக்காவை தமிழ்நாடு மக்கள் கூட நான் இன்னும் பெட்டர் சப்போர்ட்டில் நான் வந்து வாழ்ந்துட்டு என்னால் வாழ்ந்துக்க முடியும், உங்கள் பணம் உதவிங்கெல்லாம் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட முடக்கி கிடக்கணும்னா எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்றது நான் சொல்லிகிட்டு இருந்தா
சீமானுக்கு வந்து என்னை பெங்களூர் தள்ளிட்டு பெங்களூர் தள்ளிட்டு இந்த மாதிரி ஒரு அவதூறு என் தலைமையில் இப்போ ஒரு பட்டத்தை கட்டிட்டு 2 கோடி கொடுத்தாச்சுன்னு ஒரு பொய் என் தலைமையில் கட்டிட்டு அவரும் அதுக்கு விளக்கம் கொடுக்க மாட்டார். அவர் வெறும் அரசியல் பற்றி தான் பேசிட்டு எனக்கு எல்லாம் ஒன்றுமே தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆடுவார். நான் இந்த பக்கம் பெங்களூரில் கஷ்டப்பட்டுட்டு நான் வந்து இப்படியே நான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் அப்படின்றலாம் ஒன்றும் தலையெழுத்து கிடையாது. கம்ப்ளைண்ட்டும் கொடுக்காம திமுக மேலேயும் வராமல் பெரியார் கழக மேலேயும் வராமல் சீமான் பண்ணிட்டுருக்குற அந்த ஆட்டத்துக்கு அவர் என்ன என்னை வந்து நான் அன்புக்கு ஏமாந்து போகிறேன் அப்படின்றத பார்த்து பார்த்து அவர் என்னை என்ன ஏமாத்திட்டு இந்த மாதிரி என்னை திரும்பப்படுத்திட்டு இருக்கிறாரோ அதுக்கு இன்னும் ஒரு லைஃப் லைன் என்கிட்ட பாக்கி இருக்குது. அதை என்னால் பண்ண முடியும், இதை பண்ண முடியாது அப்படின்னு யாருமே தமிழ்நாட்டிலையோ உலகத்துலேயுமே யாரும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா விஜயலட்சுமி வந்து தன்னோட உயிரை வந்து ஒன்றும் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை அது வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்குது. அதனால் இந்த வாட்டி அதை பண்ணுவேன்னு சொன்னால் நிச்சயமாக பண்ணும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கொஞ்சம் அதிர்ச்சியும் ஆகும், ஏன்னா என்னது இந்த மாதிரி ஒட்டான சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நான் மனோஜ் விஷயத்தில் என்ன சொன்னனோ அதை இன்னொரு கொஞ்சம் நாள் சீமான் விஷயத்தில் பார்த்துட்டு சீமான் இந்த மாதிரியே என்னை பெங்களூரில் தள்ளிட்டு பெங்களூரில் நாசமாக போட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவர் இந்த மாதிரி திமுகவை எதிர்த்துக்கிட்டு திமுக கிட்ட வந்து போராடிட்டு நல்ல பேர் வாங்கிட்டுலாம் போயிட்டு இருந்தார் அப்படின்னா மக்கள்கிட்டேருந்து சீமானோட பித்தலாட்டத்தை மக்களை காப்பாற்றணும், என்னை ஏமாத்திட்டே வந்ததுக்கு சீமானுக்கு தண்டனை கொடுத்துட்ட மாதிரி இருக்கணும், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நான் திமுக மேலே எந்த கெட்ட பேரும் வராமல் இந்த மாதிரி எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு ஒரு நாள் இதே மாதிரி வீடியோ போட்டு எல்லாம் நல்ல அரசியல் பற்றி தான் பேசிட்டு எனக்கு எல்லாம் ஒன்றுமே தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆடுவார். நான் இந்த பக்கம் பெங்களூரில் கஷ்டப்பட்டுட்டு நான் வந்து இப்படியே நான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் அப்படின்றலாம் ஒன்றும் தலையெழுத்து கிடையாது. கம்ப்ளைண்ட்டும் கொடுக்காம திமுக மேலேயும் வராமல் பெரியார் கழக மேலேயும் வராமல் சீமான் பண்ணிட்டுருக்குற அந்த ஆட்டத்துக்கு அவர் என்ன என்னை வந்து நான் அன்புக்கு ஏமாந்து போகிறேன் அப்படின்றத பார்த்து பார்த்து அவர் என்னை என்ன ஏமாத்திட்டு இந்த மாதிரி என்னை திரும்பப்படுத்திட்டு இருக்கிறாரோ அதுக்கு இன்னும் ஒரு லைஃப் லைன் என்கிட்ட பாக்கி இருக்குது. அதை என்னால் பண்ண முடியும், இதை பண்ண முடியாது அப்படின்னு யாருமே தமிழ்நாட்டிலையோ உலகத்துலையுமே யாரும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா விஜயலட்சுமி வந்து தன்னோட உயிரை வந்து ஒன்றும் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை அது வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்குது. அதனால் இந்த வாட்டி அதை பண்ணுவேன்னு சொன்னால் நிச்சயமாக பண்ணும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கொஞ்சம் அதிர்ச்சியும் ஆகும், ஏன்னா என்னது இந்த மாதிரி ஒட்டான சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நான் மனோஜ் விஷயத்தில் என்ன சொன்னனோ அதை இன்னொரு கொஞ்சம் நாள் சீமான் விஷயத்தில் பார்த்துட்டு சீமான் இந்த மாதிரியே என்னை பெங்களூரில் தள்ளிட்டு பெங்களூரில் நாசமாக போட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவர் இந்த மாதிரி திமுகவை எதிர்த்துக்கிட்டு திமுக கிட்ட வந்து போராடிட்டு நல்ல பேர் வாங்கிட்டுலாம் போயிட்டு இருந்தார் அப்படின்னா மக்கள்கிட்டேருந்து சீமானோட பித்தலாட்டத்தை மக்களை காப்பாற்றணும், என்னை ஏமாத்திட்டே வந்ததுக்கு சீமானுக்கு தண்டனை கொடுத்துட்ட மாதிரி இருக்கணும், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நான் திமுக மேலே எந்த கெட்ட பேரும் வராமல் இந்த மாதிரி எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு ஒரு நாள் இதே மாதிரி வீடியோ போட்டு எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேயா, இதான் லாஸ்ட்டு. இப்போ நான் வந்து போன தடவை என்னை காப்பாற்றுற மாதிரி எனக்கு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, இந்த வாட்டி என்னை காப்பாற்றவே முடியாத மாதிரி நான் வந்து முடிச்சுக்க போகிறேன். எங்கள் அக்கா உயிரியும் முடிச்சுன்னா எங்கள் அக்கா பாவம் ஏன் கஷ்டப்பட்டுருக்கணும் இல்லையா, அவங்களுக்கும் எந்த நியாயமும் கிடைக்காது, அவங்கள பற்றியும் யாரும் கேர் பண்ண மாட்டாங்க, எங்கள் ரெண்டு பேரும் இப்படி எல்லோரும் ஏமாற்றிட்டே இருக்க போகிறாங்க அப்படின்னா நான் அதை பண்ணிவிட்டு அந்த இந்த பெங்களூரில் நான் சென்னையில் வாழணும்னு கேட்குறதுக்கு சீமான் பண்ண விடாமல் பண்ணிட்டாரு. பெங்களூரில் என்னால் வாழ முடியல, அதனால் இந்த மாதிரி நான் கோரமாக என் வாழ்க்கையை முடிச்சுட்டு இந்த சாவுக்கு எங்கள் அக்காவோட சாவுக்கு எல்லாத்துக்கும் சீமான் தான் காரணம். அதனால் திமுக நீங்கள் நம்ப முடியாத தள்ளுபடி விலை.